வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஏஓ ஆஃபீஸில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் வேலைக்கு அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை வந்து அவசரமாக நிரப்ப தமிழக அரசு உத்தரவு ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சுமார் 2748 காலியிடங்களுக்கு நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலியிடங்கள் அனைத்தும் டிசம்பர் மாதம் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 7/11/2022க்குள்ளே விண்ணப்பிக்கணும். தமிழகம் முழுவதும் உள்ள அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இது தமிழக அரசின் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு. அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதற்கான உத்தரவுகள் கலெக்டர்களுக்கு தமிழக அரசு பிறப்பித்து உள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த செப்டம்பர் 30 நிலவரப்படி காலியாக இருக்கும் கிராம உதவி அலுவலர் அலுவலக உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை தகவலை அளிக்க வேண்டும் கேட்டது பேரில் அந்த காலியிடங்கள் தகவல் வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. அதன்படி 1/10/2019 தேதியிலிருந்து 30/9/2022 வரை தமிழகம் முழுவதும் உள்ள 2748 கிராம உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த உத்தரவின்படி தாலுகா அலுவலகத்தில் பத்திரிகை மூலம் 10 இந்த அறிவிப்பாணை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வருகிற 10 இந்த அறிவிப்பாணை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பம் வந்து நீங்கள் 7 நவம்பர் 7 நீங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவம்பர் 14 நீங்கள் அனுப்புகிற விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் பரீட்சையை நவம்பர் 30 நடத்தணும் 30 நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டர்வியூ வந்து டிசம்பர் 15 மற்றும் 16 நடத்த வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பித்திருக்காங்க. தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் வந்து டிசம்பர் 19 வெளியிட்டு அன்றே பணி ஆணைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். செயற்றானவரும் டிசம்பர் 19 அன்னைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த பணிகள் அனைத்தும் வந்து தாசில்தார்கள் மூலம் தாலுகா அளவில் மேற்கொள்ளப்படும். ஆட்களை தேர்வு முறை முறையாக விதிகளை பின்பற்றி நடைபெறுகிறது அப்படின்னு கலெக்டர்கள் வந்து ஆய்வு செய்ய ஆணை பிறப்பித்திருக்காங்க. மேலும் எந்தெந்த தேதியில் கிராம உதவியாளர் தேர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் அதற்கான விதிகள் வழிகாட்டுதல்களை தாசில்தார்களுக்கு கலெக்டர்கள் சுற்றறிக்கையாக வழங்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற உடனுக்குடன் வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்.